வணக்கம் ஆசிரியரின் உடன்பிறப்புகளே. இன்றைய குரல் சிந்தனை அதிகாரம் 8 அன்புடைமை, குரல் எண் 80. அன்பின் வலியது உயிர்நிலை, அக்திலார்க்கு என்புதோல் போர்த்த உடம்பு. ஐயன் வந்து இந்த குரலில் என்ன சொல்கிறான்னு கேட்டிங்கன்னா, உயிர் வந்து நிலை பெற்று இருக்கணும், நீண்ட நாள் வாழணும் என்றால் அந்த உடல் அன்பு நிறைந்ததாக இருக்க வேண்டும். அப்படி இல்லைனா அது வெறும் எலும்பை வந்து தோல் மூடிட்டுருக்கிற மாதிரி, அவ்வளோதான். அப்போ என்ன செய்யணும்? அன்பு செலுத்தணுங்க, மற்றவர்கள் மீது அன்பு காட்டணும். மனம் வந்து இன்சொல் பேசணும், மற்றவர்கள் மீது பாசம் காட்ட வேண்டும். அது வேஷமாக இருக்கக்கூடாது, உண்மையானதாக இருக்க வேண்டும். அதை தான் வந்து ஐயன் வந்து இந்த குரலில் வலியுறுத்துகிறார். இது ஆங்கில மொழிபெயர்ப்பு, இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன். தி பாடி அலோன் விச் இன்ஸ்பயர்ட் வித் லவ் contains the living soul. If void of it, the body is bone overlaying with skin. இந்த அருமையான சிந்தனையோடு இன்றைய பணியை சிறப்பாக துவங்குவோம். நன்றி, வணக்கம்.